ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி. இது வந்து நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கு. 9ஆம் தேதி அன்னைக்கு வருது வளர்பிறை பஞ்சமி. 8ஆம் தேதி ராத்திரி 7 மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்கெல்லாம் இதோட ப்ரொசீஜர் என்ன, எந்த மாதிரி கொடுக்கணும் எல்லாமே வந்து தெரியும். நீங்கள் புதுசாக வரவங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரியல, இல்லை நாங்களும் தெரிஞ்சுக்கணும், நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட உங்கள் பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினச்சேன். நம்மளோட சகோதரி ஒருத்தங்க நவமூலிகை ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதமாக வந்துட்டு அவங்க பெயர்கள் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க எப்போ கொடுக்குறனாலும் என்னென்னா அந்த கடைசி நேரத்தில் தான் எனக்கு எப்போவுமே மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்களும் அந்த 3 மாதமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களால ஏதோ ஒரு காரணத்தினால பெயர்கள் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. அவங்களே சொல்கிறாங்க, என்னன்னே தெரில சிஸ்டர், நிறைய பேரோட அனுபவங்கள்லாம் கேட்டேன், எனக்கே கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து கோர்ட் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் இருக்குது, கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு. சரி, நம்மளும் ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போமே, நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், இவ்வளோ பேர்லாம் கொடுக்குறாங்க, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரியெல்லாம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த 3 மாதத்தில் அவங்களால கொடுக்கவே முடியல. ஏதாவது ஒரு காரணம் தொடர்ந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு காரணத்தினால அவங்க தட்டி போயிட்டே இருந்துச்சு, அவங்களால பெயர்களே கொடுக்க முடியல. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி அவங்க 2-3 நாளைக்கு முன்னாடியே பெயர்கள் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த சிஸ்டரே சொன்னாங்க, இந்த வாட்டி எப்படியோ கொடுத்தே ஆகணும்னு நினச்சி நான் பெயர் கொடுத்துட்டேன் சிஸ்டர், அப்பா எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஒரு மேஜிக் பாருங்கள், ஒரே பஞ்சமி அவங்க கோர்ட்டு கேஸ் விவகாரம் வந்துட்டு ஒரு முடிவே இல்லாமல் அது என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டும் தெரியாமல் ரொம்ப பிரச்சனையில் இருந்துட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. அவங்க சொல்கிறாங்க, இது 1 நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை சிஸ்டர், கிட்டத்தட்ட 7 வருஷம் பிரச்சனை. இந்த 7 வருஷம் பிரச்சனைக்கு இது வரைக்கும் எனக்கு சொல்யூஷனே கிடைக்கல. கடைசியாக நான் சரணடைஞ்ச இடம்தான் வராகி அன்னைக்கிட்ட. ஏன்னா வராகி அன்னை பொறுத்த மட்டும் இந்த பூமி நிலம் சம்மந்தப்பட்டது, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஏன்னா அவங்க பூமிக்கு அதிபதி இல்லையா அன்னை, அதனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க வராகி அன்னையை நம்பி ஒரு வாட்டி நீ செஞ்சுப்பாருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி தான் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆச்சரியம் என்னென்னா, ஒரே இதில் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு சிஸ்டர், ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இது தொடர்ந்து இனிமேல் எல்லா விஷயத்துக்கும் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கே கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நானே யோசித்தேன், இந்த அம்மா 3 மாதமாக ட்ரை பண்ணுறாங்க, இவங்களால கொடுக்கவே முடியல, அவ்வளோ தட்டி தட்டி போச்சு. ஆனால் ஒரு தடவை கொடுத்தாங்க, டக்குன்னு அவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு. அது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள். ஏன்னா அவங்கள நம்பி நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா நல்லதாக தான் போய் முடியும். நம்பிக்கையோடு செய்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நம்ம ஊரை நம்ம நாட்டை காப்பாற்றுறக்கு இந்த தெய்வங்கள் மட்டுமே இருக்காங்க. அவங்கள நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் ஒரு வழியை கொண்டு விடுங்கம்மான்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெள்ளியில் வர சுக்கர ஹோரை. அதாவது நிறைய நாள் வந்து நீங்கள் சாமியை கும்பிடாதவங்க கூட வாரத்தில் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமையாச்சும் தீபம் வச்சு சுவாமி கும்பிடுவோம் அப்படின்னு நினச்சி வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்கிறதுண்டு. அப்படி நீங்கள் சுவாமி கும்புற அந்த 10 நிமிஷத்தில் உங்கள் மனசில் இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தெய்வத்துக்கிட்ட கேட்பீங்க. எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்கன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கோரிக்கையை வந்து கண்டிப்பாக வைக்கிறதுண்டு. அப்படி வைக்கும்போது ஒரு சின்ன ஒரு டெக்னிக் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டெக்னிக்கை சுக்கரஹோரை, அதாவது வெள்ளியில் வர சுக்கரஹோரையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது, நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு நீங்கள் சுவாமி கும்பிடுவீங்க இல்லையா, அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளேயே அந்த ஒரே வாரத்திலே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து காமிச்சிடும். ஒரு தடவையிலேயே ரிசல்ட்டு காமிக்கக்கூடியதாக இந்த விஷயம். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவானது. ஏன்னா நம்ம இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பீஜ மந்திரத்தை வந்து பயன்படுத்த போகிறோம். மந்திரங்களுக்குன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நார்மலாக சொல்கிற மந்திரத்தை விட பீஜ மந்திரம் சொல்லும் போது, எந்த தெய்வத்துக்குண்டான பீஜ மந்திரத்தை நம்ம கரெக்டாக எடுத்து கரெக்டான டைமத்தில் சொல்லும் போது, அது நீங்கள் என்ன விஷயம் நினச்சி கேட்டாலும் அந்த பீஜ மந்திரங்கிறது நமக்கு அதை செஞ்சு கொடுக்கும். ஸோ அந்த பீஜ மந்திரம் என்ன, நம்ம அதை எப்படி சொல்லணும், எந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஹோரை டைமிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிடறேன். வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை எந்த டைமிங்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு காமிச்சிடறேன். வார வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் இந்த ஹோரை டைம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து பார்க்குற நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோரை டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். இப்போ சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். அதனால் உங்கள் ஊர் ஹோரை டைமுக்கு நீங்கள் அங்கே பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதே டைமிங் உங்கள் ஊரில் அங்கே வரும்போது நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஹோரை டைமிங்கில்
ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணியில் மஞ்சள் தொடச்சி எடுத்தாலும் பரவாயில்லை சரிங்களா. ஒரே ஒரு மஞ்சள் துணி, ஏழு ஏலக்காய் சரிங்களா, ஏழே ஏழு ஏலக்காய் ஒரே தடவையிலேயே அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா. அதனால் ஏழே ஏழு எண்ணிக்கை ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கை, ஒரு ரூபாயோ ஏழு ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ, உங்களால் எவ்வளோ ரூபாய் காணிக்கை வைக்க முடியுமோ அந்த காணிக்கை, இது எல்லாத்தையும் அந்த மஞ்சள் துணியில் வந்து வைக்கணும். நீங்கள் இந்த ஏழு ஏலக்காயும் அந்த ஒரு ரூபாய் காசையும் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஏழு ஏலக்காய் வைக்கும் போதே நீங்கள் என்னென்னா, அந்த ஏழு ஏலக்காயை கையில் வச்சுட்டு அம்மனுக்குரிய பீஜ மந்திரம், ஆதி பராசக்திக்குரிய பீஜ மந்திரம், இந்த பீஜ மந்திரம்ங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் உரியது, எல்லா அம்மன் தெய்வங்களுக்கும் உரிய மந்திரம். அதனால் நீங்கள் எந்த அம்மன் முன்னாடி நின்று வேணாலும் இதை சொல்லலாம். வராகி அன்னை உங்களோட ஃபேவரட்டான தெய்வம், என்னோடய இஷ்ட தெய்வம், நம்மளோட அம்மா முன்னாடி நின்று தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எந்த அம்மன் கோவிலுக்கு போனாலும் இதை போய் பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த பீஜ மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்துட்டு இந்த பீஜ மந்திரம் முழுசாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூன்றெழுத்து பீஜ மந்திரம் இருக்குது. இந்த மூன்றெழுத்து பீஜ மந்திரத்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த மூன்றெழுத்து பீஜ மந்திரத்தை எப்போவுமே வச்சுக்கோங்க ஞாபகத்தில் சரிங்களா. இப்போ இந்த பீஜ மந்திரம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஏலக்காயும் இந்த காசையும் நீங்கள் அந்த துணியில் வச்சு மடிக்கிறதுக்கு முன்னாடி, முடிச்சு போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் எடுத்து வலது கையில் நல்லா வச்சுக்கோங்க. வச்சு இந்த மந்திரத்தை, இப்போ நான் சொல்லித்தர இந்த மந்திரத்தை, ஓம் ஹ்ரீம் நம, இதுதான் அந்த நம் மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை உங்கள் வாய் விட்டு சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் நம, ரொம்ப ஈஸி, ஒரே தடவையில் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை. அதனால் இதை 108 முறை சொல்லிட்டு இந்த காசையும் ஏலக்காயும் அந்த மஞ்சள் துணியில் வச்சு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை மனசார வேண்டிட்டு ஒரு முடிச்சு போட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க சரிங்களா. இது ஒரு விஷயம் இருக்குது. இதில் இந்த ஹ்ரீம்ன்ற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூன்றெழுத்து, இதுதான் மெயினான பீஜ மந்திரம். புரிஞ்சுதுங்களா? இந்த பீஜ மந்திரத்தை உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில், அதாவது தலை போகிற பிரச்சனையில் இருக்கேன், என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையான்னு தவிச்சு போய் நிற்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் மனசார வராகி அன்னையோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, மனசார வேண்டிட்டு இந்த ஹ்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை 108 முறை வந்து சொல்லுங்கள். ஏன் இதை 108 முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த ஒரு பீஜ மந்திரம் அப்படிங்கிறது, இந்த ஹ்ரீம்ன்ற அந்த வார்த்தைங்கிறது 108 நாமத்தை சொன்ன பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த ஒரு மந்திரத்துக்கே அவ்வளோ பலன் இருக்குது அப்படிங்கும் போது, நீங்கள் அதைவே 108 தடவை நீங்கள் சொல்லும் போது உங்கள் மனசில் எப்பேற்பட்ட பாரங்களாக இருந்தாலும் சரி, யாருமே கை கொடுக்க இல்லையேன்னு கதறி போய் நிற்கிற உங்கள் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மனசார நம்பிக்கையோடு இந்த பீஜ மந்திரம் வெறும் மூன்றெழுத்துங்க, இதை மட்டும் ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சே தீரும். இது அன்னை ஆதிபராசக்திக்குரியது, எல்லா அம்மன் தெய்வங்களுக்கும் உரியது, அதை மறுபடியும் சொல்கிறேன் சரிங்களா. இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அப்படி நீங்கள் நினச்ச விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த முடிச்சு அவுத்து அந்த காசை கொண்டு போய் ஏதாவது ஒரு அம்மன் தெய்வத்து கோயிலில் உண்டியலில் போட்டுருங்க. அந்த ஏலக்காயை நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த ஏலக்காயை பிரசாதம் செஞ்சுருங்க. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், அம்மனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்துக்கு இந்த ஏலக்காயை பயன்படுத்தி அவங்களுக்கே அதை படைச்சிருங்க. அவ்வளவு தாங்க இந்த விஷயம். இதை தொடர்ந்து ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரகோரியில் ஒரு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா ஒரே விஷயம் தொடர்ந்து நடக்கணுன்றக்காக வேண்டி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அந்த காசு முடிஞ்சு வைக்கிறது, உங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறம் அதை பிரித்து நீங்கள் கொண்டே சுவாமி உண்டியில் போட்டால் போதும். அது வரைக்கும் அதை பத்திரமாக வச்சுக்கோங்க. நடந்துருச்சுன்னா வேறு வேறு விஷயத்துக்கு நீங்கள் வார வாரம் இதை கண்டிப்பாக செய்யலாம். ஸோ வெள்ளிக்கிழமை இந்த சுக்கர ஹோரை எப்போவுமே ஹோரை அறிஞ்சு செய்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனே கிடைக்கும். ஹோரை அறிஞ்சு செய்கிறவன் நல்ல வழியில் மட்டுமே போவாங்க, ஹோரை அறிஞ்சு செய்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஹோரியை பயன்படுத்தி இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்குற எல்லா விஷயங்களும் நம்மன்ஸ் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்ருக்கேன். உங்கள் அன்பு தொழில் ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.